ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்களுக்கு பங்கு வேலை எனப்படும் முழுநேர வேலை என்றில்லாமல் செய்யப்பட்ட ஒரு பணிக்கான கூலி அல்லது வேலை தேவைப்படும் பொழுது மட்டும் அழைத்து அதற்கு மட்டுமான கூலி வழங்குகிறதா? செயலி எனப்படும் ஆப்பின் மூலம் உங்கள் வேலை ஒதுக்கப்படுகிறதா? உங்களுக்கு சுகவீன விடுப்பு ஊதியம், அபராத ஊதியம், ஓய்வூதியம், விடுமுறை ஊதியம் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கவில்லையா? மேற்கேட்ட கேள்விகள் ஏதேனும் ஒன்று நீங்கள் செய்யும் வேலையோடு பொருந்தினால் நீங்கள் இங்கு காணும் ஏதோ ஒரு பங்கு நிறுவனத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு குறைவான ஊதியமும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, சில வேலைகளில் இப்படியான பங்கு வேலை நிறுவனங்கள் உங்களை ஒரு சுயாதீனமான ஒப்பந்ததாரர் என்றும், நீங்கள் அந்த நிறுவனத்தின் தொழிலாளர் இல்லை என்றும், ஆதலால் உங்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கலாம் என்றும் கூறக்கூடும். இந்த பங்கு தொழில் ஒரு நியாயமற்ற முறை. இந்த முறையை மாற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு பங்கு நிறுவன தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் இன்று இரண்டு காரியங்கள் செய்ய முடியும். முதலில், பங்கு தொழில் பொருளாதாரம் பற்றிய விக்டோரிய அரசாங்கத்தின் விசாரணைக்கு பங்களிக்க உங்கள் கதையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். போதுமான தொழிலாளர்கள் எழுந்து தங்கள் கதையை பகிர்ந்து கொள்வதால் அனைவரின் ஊதியங்களை மேம்படுத்துவதற்கு நமக்கு சக்தி வாய்ந்த சான்றுகள் கிடைக்கும். இந்த திரையில் காணும் வலைதளத்தில் உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்கள் வேலையிட உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புலம்பெயர்ந்தவராக இருந்தால் புலம்பெயர்ந்தோரின் தொழிலாளர் மையத்திடமிருந்து அறிவுரைகள் பெறலாம். மாற்று வகையாக, நீங்கள் இளையோரின் தொழிலாளர் மையத்தையும் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு எந்த தொழிலாளர் சங்கம் உதவ முடியும் என்றும் கூறுவார்கள். இந்த நிலைமைகளை மாற்ற விரும்பினால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது. திரையில் காணும் வலைதளத்தில் உங்களது கதையை, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.